இதுவரைக்கும் ராஜ் வெப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அடுத்தடுத்த பதிவுகளுக்கு. ராஜ் வெப் நியூஸ் நேயர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் சி ஜி நந்தகுமார். நம்பிக்கை மூலதனம் இரண்டுமே மூலதனமாக வைத்து கடந்த 25 ஆண்டுகளுக்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்ட எங்களுடைய ஓட்டுநர் பயிற்சி பள்ளி சன் ஓட்டுநர் பயிற்சி பள்ளி ஆகும். எங்களது பள்ளி சென்னை விருகம்பாக்கம் சாய் நகரில் அமைந்துள்ளது. எங்களுடைய பள்ளியின் உயர்ந்த நோக்கமே அனைவரும் டிரைவிங் கற்க வேண்டும் என்பதே. முதலில் வருபவர்களுக்கு நேயர்களுக்கு வாடிக்கையாளர்களுக்கு அவர்களுடைய உள்மனதில் இருக்கும் ஆர்வத்தை புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஏற்ற வகையிலே டிரைவிங் கல்வி எங்களது ஸ்தாபனத்தில் கற்றுத்தரப்படும். இப்போது எங்களது நிறுவனத்தில் எங்களது சன் ஓட்டுநர் பயிற்சி பள்ளியில் ஆயிரக்கணக்கானோர் கல்வி பயின்று இன்று இந்தியாவெங்குமே உலகமெங்கும் ஓட்டிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எங்காவது பார்க்கும்போது எங்களது மிகுந்த மகிழ்ச்சி தரும். இந்த ஓட்டுநர் பயிற்சி பள்ளி என்பது மிகவும் ஒரு சிறந்த ஓட்டுநர் பயிற்சி பள்ளி என்பது நான் சொல்லி தெரிவதில்லை. வாடிக்கையாளர்கள் உங்களுடைய ஓட்டுநர் பயிற்சி பள்ளி நன்றாக இருக்குது என்று கூறுவார்கள். ஏனென்றால் கடந்த 25 ஆண்டு காலமாக எங்களது ஓட்டுநர் பயிற்சி பள்ளி வைத்து நடத்தி கொண்டிருக்கும் நேரத்திலே முதலில் மூன்று தலைமுறை என்றே சொல்லலாம், மூன்று தலைமுறைகளுக்கு நாங்கள் ஓட்டுநர் பயிற்சி பள்ளி கல்வி கொடுத்துருக்கிறோம். முதலில் தந்தை, அதற்கு பிறகு அவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும், இப்பொழுது மகன்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு 2 ஆண்டுகளில் பேரன்மார்களும் வருவார்கள். அந்த வகையிலே எங்களுடைய ஸ்தாபனம் இன்றும் சிறந்து விளங்கி கொண்டு வருகிறது. ஓட்டுநர் பயிற்சி பள்ளியில் கல்வி கற்பது என்பது மிகவும் சிறந்த ஒரு முறையாகும். உதாரணத்துக்கு சொல்ல போனால், நாம் மருந்து கடையில் சென்று மருந்து வாங்கி சாப்பிட்டாலும் ஜுரம் போய்விடுகிறது. ஆனால் அது தற்காலிகமானதான். அதுபோன்றுதான் வெளியிலே கற்றுக்கொண்டு அவர்களாக ஓட்டுநர் உரிமம் பெற்றுக்கொள்வதுன்றது ஒரு வகை. எங்கள் மூலம் வந்து கற்றுக்கொண்டு எடுப்பது மிகவும் சிறந்த முறையாகும். நாங்கள் முறையாக பயிற்சி கொடுப்பதன் மூலம் சாலையில் செல்லும்போது அவர்கள் மிகவும் பொறுப்புடன் ஓட்டுவார்கள். நாங்கள் இந்த சமயத்தில் இது செய்ய வேண்டும், இந்த சமயத்தில் இது செய்ய வேண்டும் என்று பயிற்சி கொடுத்து கற்றுக் கொடுப்பதனால் அவர்கள் சாலையில் செல்லும் போதும் அந்த நிபந்தின் பேரிலே வண்டி ஓட்டுவதனால் மிகவும் விபத்துகள் குறைகின்றது. இந்தியாவில் பார்க்கும்போது கடந்த 15 ஆண்டுகளாகவும் மிகவும் விபத்து நடக்கிறது என்று சர்வே ஒன்று கூறிக்கொண்டு வருகிறார்கள். இது ஏன் நடக்கிறது? ஓட்டுநர் தன் கவனக்குறைவால் செய்வது. ஒரு ஓட்டுநர் கவனக்குறைவால் செய்வதுதான் விபத்து. இந்த கவனக்குறைவை ஓட்டுநர் பயிற்சி பள்ளி மூலம் வரும்போது அவர்கள் அந்த கவனக்குறைவை தவிர்த்து விடுகிறார்கள். இந்த கவனக்குறைவாக வண்டி ஓட்டக்கூடாது, சாலையில் ஒழுங்காக வண்டி ஓட்ட வேண்டும், குடித்து விட்டு வண்டி ஓட்டக்கூடாது, இப்படி பொறுப்பற்ற செயல்கள் மூலம் செய்வதனால்தான் விபத்து ஏற்படுகிறது என்று கூறி அவர்களிடம் பயிற்சி கொடுப்பதினால் அவர்கள் முறையாக வாகனத்தை வண்டி ஓட்டி கொண்டு வருகிறார்கள். இதனால் விபத்து பெருமளவு குறைகிறது என்பது என்னுடைய யோசனை. நாங்கள் எங்களிடம் வரும்போது அவர்கள் முறையாக எல்எல்ஆர் போட்டுக்கொள்ள வேண்டும் முதலில். பிறகு பயிற்சி, 1 மாத பயிற்சி காலம், ஒரு மாணவருக்கு குறைந்தபட்சம் 1 மாத காலம் தொடர்ந்து நாங்கள் பயிற்சி அளிக்கிறோம். அவர்கள் 1 மாதம் நன்றாக வந்து பயிற்சி அளித்து ஓட்டுநர் உரிமம் பெற்றுக்கொண்டு செல்லும்போது அவர்கள் முறையாக வாகனத்தை ஓட்டுகிறார்கள்.
ஸ்டார்ட் பண்ணுவோம். முதல் கியர் போடுங்க, லெஃப்ட் தள்ளி முதல் நாள் வந்துக்கிற ஸ்டூடெண்ட்டு நல்லா கொடுங்க. எதிர் ஒரு வாகனத்தை பார்த்து இங்கே லெஃப்ட் கட் பண்ணணும், நல்லா கட் பண்ணுவோம். நம்ம இடம் தேர்வு செய்து கொள்வோம். நம்ம வண்டி போகிறதுக்கான இடம் இருக்கிறதா, சாலையில் இடம் இருக்கிறதா என்பதை தேர்வு செய்து கொண்டு அதுக்கு தகுந்தார் போல் நீங்கள் வாகனத்தை செலுத்த வேண்டும். இடது பக்கம் இரண்டு சக்கர வாகனங்கள் உள்ளது, வலது பக்கம் பழவண்டி வருகிறது. இதனை பார்த்து கொண்டே செல்லுவோம். இந்த பள்ளம் வந்து அப்படியே சென்டர் பண்ணிக்கோங்க. 9-3 என்ற அடிப்படையில் நீங்கள் கை வச்சிங்க, சரிங்களா? 9-3 லகுவாக வைத்துக்கலாம். பாதி ரொட்டேஷன் ஆகும், இன்னும் கொஞ்சம் கொடுங்க. சரி பண்ணுறோம். நீ தான் முதல் நாள் நீங்க லைட்டாக ஆக்சிடென்ட் இருக்குங்க, லைட்டாக ஆக்சிடென்ட் இருந்து கால் எடுத்து கிளச்சை அழுத்தி, கிளச்சை நன்றாக அழுத்தி மெதுவாகும். கிளச்சு ரிலீஸ் பண்ணுங்க, கிளச்சு லைட்டாக ரிலீஸ் பண்ணுங்க. ஒரு மாத காலத்திற்கு பயிற்சி அளிக்கிறோம் என்று கூறினார். இந்த ஒரு மாத பயிற்சி காலத்தில் என்னென்ன பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன என்பதை நான் தெளிவாக கூற வேண்டும். முதலில் ஒரு மாணவர் எங்களிடம் வந்து அட்மிஷன் போடும்போது அவருக்கு அட்மிஷன் போட்டு காரில் கூப்பிட்டு போயிட்டு அமர வைத்து காரினுடைய மொத்த பாகங்களை விளக்கம் வேண்டும். கார் என்பது என்ன, காரில் எப்படி அமர வேண்டும், ஸ்டேரிங் எப்படி பிடிக்க வேண்டும் என்பது முதலில் ஆரம்பிப்போம். பிறகு ஆக்சிலேட்டர், பிரேக், கிளச், இதை மூன்றும் படி தெளிவாக கூறி ஆக்சிலேட்டர் என்பது என்ன, பிரேக் என்பது என்ன, கிளச் என்பது என்ன என்பதை தெளிவாக கூறி அடுத்ததாக கியர் ஷிஃப்டிங், வாகனம் நகர்த்துதல், வாகனம் நகர்த்தி விட்டு அடுத்த கியர் எப்படி போடுவது, அதற்கு அடுத்த கியர் எப்படி போடுவது, எந்தெந்த கியரில் எவ்வளவு வேகம் செல்ல வேண்டும் என்பது முறையாக தெளிவாக அழகாக எடுத்து கூறி மிகவும் எளிதான முறையிலே அவர்களுக்கு வாகனத்தை சொல்லிக் கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு மிகவும் எளிதாக புரிகின்றது. மேற்கொண்டு சாலையில் செல்லும் பொழுது நாம் எப்படி செல்ல வேண்டும், சாலை எப்படிப்பட்டது, சாலைகளுடைய வகைகள், சாலையுடைய கோடுகள், சாலையில் எதற்கு கோடுகள் போடுகிறார்கள், சாலையில் ஏன் விட்டு விட்டு கோடுகள் போடுகிறார்கள், ஏன் தொடர்ச்சியாக போடுகிறார்கள், எல்லோ கோடு மஞ்சள் கோடு எதற்கு போடுகிறார்கள், இப்படி ஏன் தடுப்பு சுவர் கட்டப்படுகிறது என்று முறையாக அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்சியை எடுத்து கூறுகிறோம். சாலையில் விட்டு விட்டு போடுவதனால் நாம் ஓரமாக சென்றிருக்கும் போது நம்முடைய வாகனத்தை மற்றொரு வாகனம் கடக்கலாம் என்று கூறுவோம். இது நாங்கள் கொடுக்கின்ற கல்வியின் தரத்தை அவர்கள் எளிதாக புரிந்து கொள்கிறார்கள். நேரடியாக வந்து ஊட்டுநர் உரிமம் பெறுபவர்களுக்கு இந்த விதிகள் தெரிவதில்லை. இதனால் அவர்கள் சாலையை எப்படி கடக்க வேண்டும் என்று முறையாக செல்லாமல் சென்று விடுவதால் விபத்துகள் ஏற்படுகிறது. பிறகு சிக்னல் என்பது என்ன, ஒரு சிக்னல் என்பது நம்முடைய பாதுகாப்புக்காக போடப்பட்டதுதான் என்பதை மிகவும் தெளிவாக கூறுவோம். ஓட்டுநர் உரிமம் என்பது என்ன, ஏன் ஓட்டுநர் உரிமம் எடுக்க வேண்டும், எனக்கு வண்டி ஓட்ட தெரியும், என்னை யாரும் பிடிக்க மாட்டார்கள் என்பது காவல்துறையிலே மிக காவலர்கள் கூறும்போது எனக்கு மிகவும் வேதனை அளிக்கும். ஓட்டுநர் உரிமம் என்பது மற்றவர்கள் கேட்பதற்கோ மற்றவர்கள் காண்பதற்கோ கிடையாது. ஓட்டுநர் உரிமம் மிகவும் முக்கியமானது. ஒரு நாம் ஒரு வாகனத்தை இயக்கும் போது அதில் உரிய ரெக்கார்ட் இருக்க வேண்டும். ஆர்சி புக், இன்சூரன்ஸ், புகைச்சான்று, ஓட்டுநர் உரிமம் இவை அனைத்தும் கட்டாயம் இருக்க வேண்டும் என்பது தெளிவாக கூறுவோம். ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் நாம் வாகனத்தை இயக்கும் போது ஒரு விபத்து ஏற்பட்டால் அதற்கு இன்சூரன்ஸ் தொகை கிடைக்காது. இன்னொருத்தர் சொல்வார், நான் இன்சூரன்ஸ் எல்லாமே ஓட்டிக்கிறேன், ரெண்டு வருஷம் ஆச்சு நான் இன்சூரன்ஸ் போட்டு,
அப்படின்னு இது வரைக்கும் அவருக்கு நல்ல நேரமா இருந்திருக்கும். அதனால இன்சூரன்ஸ் இல்லாம வண்டி ஓட்டிருப்பார். அவர் கெட்ட நேரம் நெருங்கிச்சுன்னா அந்த இன்சூரன்ஸ் இல்லாம வண்டி ஓட்டும்போது அதற்கு எங்கேயாவது சென்று அவர் விபத்து ஏற்பட்ட கூடினால் அந்த விபத்துக்கு முழு பொறுப்பு அவரே சார்ந்தவராகார். சமீபத்தில் ஒரு நடந்த நிகழ்வு, ஒரு நபர் மீது இடித்து அவர் இறந்து விடுகிறார். அது கோர்ட் அவருக்கு தண்டனையாக 20 லட்சம் ரூபாய் அவருக்கு தண்டனையாக கட்ட சொல்லியிருக்கிறது. ஏன் இது இப்படி இருக்கக்கூடாது என்பது தான் எங்களுடைய வழிமுறை. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்சி கொடுத்து முழுமையை பெற்றவுடன் அவரை தேர்வுக்கு அழைத்து சென்று தேர்வு தளத்தில் இறக்கி அவர் வண்டி ஓட்டும்போது மிகவும் தெளிவாக ஓட்டும் உரிமம் பெற்றுக்கொள்கிறார். ஓட்டும் உரிமம் ஒவ்வொரு முறையும் பார்க்கும்போது நாங்கள் 30 நாட்களில் அவருக்கு பாடம் நடத்திய அனைத்து விஷயங்களும் அதில் தெரியும் வகையில் நாங்கள் எடுத்துவிடும் பாடம். இப்படி எடுக்கும்போது விபத்துகள் பெருமளவு குறையும். ரெண்டாவது, சாலையில் செல்லும்போது பொறுமை மிகவும் தேவை. பொறுமை இல்லாமல் ஓட்டினால் கண்டிப்பாக விபத்து ஏற்படும். பொறுமை மிகவும் மிகவும் தேவை என்பதே எங்களுடைய குறிக்கோள். பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்பது சான்றோர் வாக்கு. சாலையில் ஓட்டும்போது பொறுமை இழந்தால் அங்கு நேரும் விபத்து என்பதே இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்கிறேன். இப்போ வந்து எங்கள் மூலமாக வரும்போது நாங்கள் முறையாக எல்எல்ஆர் போட்டு ஒரு 30 நாள் பயிற்சி கொடுத்து நாங்கள் தேர்வு தளத்துக்கு கொண்டு போகிறோம். அப்படி இல்லாமல் நேரடியாக அவர்கள் செல்லும் பொழுது முதலில் எல்எல்ஆர் போடணும். 30 நாள் கழித்து அவருடைய சொந்த கார்க்குரிய ஆவணங்கள், ஆர்சி புக், இன்சூரன்ஸ், பொல்யூஷன், அதற்கு கட்டிய வரிக்கான ரசீது, இவை அனைத்தும் சேர்த்து வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் சமர்ப்பித்து அவருடைய பார்வையின் பேரில் முதல்ல ஃபீஸ் கட்டணும்னு பேப்பர் அவங்கக்கிட்ட சப்மிட் பண்ணணும். ஆய்வாளர் அவர்கள் தேர்வு தளத்துக்கு வர சொல்லுவாங்க. அவங்கள ஆய்வாளர் அவர்கள் என்ன கூறுகிறார்களோ அந்த முறையில் தேர்வு தளத்துக்கு சென்று வண்டியை ஓட்டி காண்பிக்க வேண்டும். ஆய்வாளர் அவர்கள் மொத்தகிரும் போட சொல்வார். மொத்தகிரும் போட்டு வண்டி ஓட்டி காமிக்கணும். அவர் பின்னாடி வண்டி எடுக்க சொல்வார். பின்னாடி வண்டி எடுத்துக்காங்க. இப்படி அவர்களுக்கு என்ன தோன்றுகிறதோ அந்த நேரத்தில் அதை கண்டிப்பாக நாம் செய்தால்தான் ஆய்வாளர் தரும் தகுதியை பொறுத்து தான் அவர்கள் ஓட்டும் உரிமம் கிடைக்கும். ஆய்வாளர் அவர்கள் உனக்கு ஓட்டுவதற்கு தகுதி இருக்கிறதா என்பதை ஆய்வு செய்த பிறகே அவர் ஓட்டும் உரிமம் தருவார். இதுதான் இப்போது நடைமுறையில் இருந்து வருகிறது. இப்போ எங்கள் மூலமாக வரலனாலும் சொந்தமாக எடுக்கும் போது இதே போன்று முதலில் எல்எல்ஆர் எடுக்க வேண்டும். பிறகு 30 நாட்கள் கழித்து இப்போ என்கிட்ட கார் இல்லை, என்னுடைய தந்தை பேரிலோ என்னுடைய நண்பர் பேரிலோ கார் இருக்குது என்றால் அவர்களுடைய ஆர்சி புக், இன்சூரன்ஸ், புகைச்சான்று, வரி கட்டுவதற்கான ரசீது இவை அனைத்தும் பெற்று அவருடைய ஒப்புதல் கடிதம் பெற வேண்டும். நான் என்னுடைய காரையோ 2 சக்கர வாகனமோ இவருக்கு தருகிறேன், இதில் ஏதாவது நடந்தால் நானும் முழு பொறுப்பேற்கிறேன் என்று அவருடைய ஒப்புதல் கடிதம் பெற்று சமர்ப்பித்தால் அவர் அந்த காரை தேர்தலுக்கு எடுத்து வந்து வண்டி ஓட்டி காமிக்கலாம். இது நடைமுறையில் இருந்து வருகிறது. இது அவர் வண்டி ஓட்டி காமித்தாலும் அந்த அதில் அமர்ந்து ஆய்வாளர் அவர்கள் தகுதியை பார்த்து ஒரு உரிமம் தருவார். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நிறுத்தி வைத்திருந்தார்கள். இப்போது அவர்களுக்கு எல்எல்ஆர் போட வரும்பொழுது மருத்துவ சான்று பெற்று ஒரு மருத்துவர் அவருக்கு அனைத்து விதமான தகுதிகளும் இருக்கிறது, இவருக்கு இந்த அளவுக்கு பவர் இருக்கிறது, இவர் வண்டி ஓட்ட தகுதி உடையவர் என்று மருத்துவ சான்று அளித்த பிறகே ஆய்வாளரிடம் சென்று சமர்ப்பித்த பிறகு வட்டார போக்குவரத்து அதிகாரியின் மூலமாகவும் ஆய்வாளர் அவர்கள் முதலிலே அவருக்கு ஏற்ற வகையில் வடிவமைக்கப்பட்ட வாகனத்தை வைத்து இந்த வாகனம் மட்டும்தான் இவர் இயக்க முடியும் என்பதை அறிந்து அந்த வாகனத்திற்கு மட்டும்தான் ஓட்டும் உரிமம் தரப்படுகிறது. அவர் அனைத்து வாகனம் ஓட்டுவதற்கு ஏற்றவர் அல்ல. அவர் அந்த உடல் தகுதிக்கு ஏற்பவாறு அந்த வாகனம் அமைந்திருப்பின் அந்த வாகனத்திற்கு மட்டும்தான் ஓட்டும் உரிமம் தரப்படும்.
பேட்ச் என்பது பொது பணியும் இல்லை. ஒருவர் ஓட்டு உரிமை எடுக்கிறார் என்றால் முதலில் சொந்த வாகனத்திற்கு ஃபர்ஸ்ட் எடுக்கிறார். அதன் பிறகு பொது வாகனங்கள் ஓட்டுவது என்பது ஓட்டுவதற்காக அளிக்கப்படுவதே பொது பணியில்லை பேஜ் என்று சொல்வது. இது பேஜ் என்பது பொது வாகனங்கள் ஓட்டும்போது நாம் முறையாக ஓட்ட வேண்டும். சொந்த வாகனங்கள் ஓட்டும் என்பது வேறு, பொது வாகனங்கள் ஓட்டுவது என்பது வேறு. ஏனால் மக்களுக்கு பயன்படக்கூடிய தகையிலே ஓட்டுவதுதான் பொது வாகனம். இப்போ ஆட்டோ சொல்லலாம், டிராவல்ஸ் வண்டி சொல்லலாம். அப் டு செவன் டன் பாரமேற்றிய வாகனங்கள் என்று சொல்லலாம். இதை ஓட்டுவதற்கு குறைந்தபட்ச தகுதி 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். மத்திய அரசாங்கம் பிறப்பிக்கப்பட்ட ஆணை. அதன் மூலம் தான் இப்போது கடந்த 2002 முதல் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மட்டுமே பேஜ் அளிக்கப்பட்டு வந்துள்ளது. அதன் மூலம் தான் இப்பொழுது பொதுப்பணி விலை வழங்கப்பட்டு அதன் மூலம் வண்டி ஓட்டி கொண்டிருக்கிறார்கள். இது இல்லாமல் ஓட்டினாலே அவர்களுக்கு காப்பீடு தொகை கிடைக்காது. இப்போது சமீப காலமாக ஒரு மாத காலத்துக்கு முன்பு கோர்ட்டில் ஒரு ஆர்டர் வந்திருக்கிறது, பேட்ச் இல்லாமலும் வண்டி ஓட்டலாம் என்று கூறுகிறார்கள். அது இன்னும் அரசாங்கத்தில் பரிசீலிக்கப்பட்டு ஜீவோ இன்னும் வரவில்லை, நிலுவையில் தான் இருக்குது, இன்னும் முழுமையை பெற்று வரவில்லை. நல்ல கேள்வி. இப்போது நாம் கார் 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று சொந்த உபயோகத்துக்கு பயன்படுது சொந்த கார், மற்றொன்று வாடகை கார். இது 2 பிரிக்கப்படுகிறது. முதலில் பதிவுக்கு வரும்பொழுதே 2 பிரிக்கப்படுகிறது. சொந்த உபயோகத்திற்கு பயன்படுத்தும் கார் முதலில் 15 வருஷம் அதுக்கு லைஃப் கொடுக்குறாங்க. 2வது சொந்த வாடகை கார் என்பதற்கு முதலில் 2 வருடத்துக்கு தகுதி சான்று தருகிறார்கள். இந்த 2 வருட தகுதி சான்று கொடுப்பது, அதுதான் நம்பர் பிளேட் போடுவோம் மாறும். சொந்த இண்டிகா வெள்ளை போர்டு, ஒயிட் போர்டு, மஞ்சள் போர்டு. நீங்கள் வெள்ளை போர்டு ஓட்டுறதுக்கு மட்டும்தான் ஓட்டும் உரிமை எடுத்தீங்கன்னா அந்த கார் மட்டும்தான் நீங்கள் ஓட்டணும். அதே இண்டிகா எல்லோ கலர் போர்டு நம்பர் பிளேட் வைத்திருந்தால் அதற்கு தாங்கள் கண்டிப்பாக பொதுப்பணிகளை பெற்றே தீர வேண்டும். நீ நான் அந்த கார் ஓட்டுறேன் இதுவும் ஓட்டுறேன் அப்படின்னா இதுக்கு உங்களுக்கு ஓட்டுவதற்கு தகுதி இல்லை. இது நீங்கள் ஓட்டி ஏதாவது ஆனால் நீங்கள் தான் முழு பொறுப்பு. ஒரு ஓட்டுநர் உரிமம் பெற்றவர் நேரடியாக வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் வந்து எடுத்துக்கொள்ளலாம். அதற்கான வழிமுறைகள், அவர் கடவுச்சீட்டு பெற்றிருக்க வேண்டும் பாஸ்போர்ட். 2வதுக்கு அந்த கடவுச்சீட்டில் விசா பெற்றிருக்க வேண்டும். அவர் எந்த நாடு செல்கிறார்களோ அதற்கு ஏர் டிக்கெட் பெற்றிருக்க வேண்டும். அவர் ஓட்டுநர் உரிமம் தமிழ்நாட்டில் பெற்றிருக்க வேண்டும். இப்பொழுது இந்த தமிழ்நாட்டிலே தமிழ்நாட்டு உரிமம் ஓட்டுநர் உரிமம் எடுத்தவர் தான் இங்கே பன்னாட்டு உரிமம் எடுப்பதற்கு தகுதி. நான் ஆந்திராவில் எடுத்திருக்கிறேன் இங்கு நான் பன்னாட்டு உரிமம் எடுக்க வந்திருக்கிறேன் என்றால் அவருக்கு அது தகுதி இல்லை. ஆந்திராவில் ஓட்டுநர் உரிமம் எடுத்தால் தமிழ்நாட்டில் ஓட்டலாம், ஆனால் பன்னாட்டு உரிமம் எடுத்துக்கு அவருக்கு தகுதி இல்லை. ஆமாம், அவர் இங்கு விலாச மாற்றம் செய்து பாஸ்போர்ட்டும் ஓட்டுநர் உரிமம் ஒரே விலாச மாற்றம் செய்து தமிழ்நாடு அளவு விலாசத்துக்கு மாற்றி அவர் பன்னாட்டு உரிமம் பெற்றுக்கொள்ளலாம். அதே மாதிரி ஆந்திராவில் இருக்கும் சென்னை
எடுக்கும்போது இங்கே யூஸ் பண்ணலாமா? அந்த வண்டி ரெகுலராக பர்மனெண்டாக வந்து நம்ம யூஸ் பண்ணலாமா? அதாவது இங்கே ஏதாவது ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் என்ற ஒரு தகுதியை பெற்று அவர் இங்கே வண்டி ஓட்டலாம். அதற்கு தான் இப்பொழுது பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் ஒன் ஆர்சி ஒன் இண்டியா ஒன் லைசன்ஸ் ஒன் இண்டியா என்ற ஒரு புதிய திட்டத்தினை வகுத்து கொண்டிருக்கிறார்கள். அநேகமாக அது சீக்கிரம் நிறைவேறும் என்று நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த சிறப்பு பார்வை உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நீங்கள் இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.